வணக்கம் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அன்பின் வாழ்த்துக்கள் நேற்றைக்கு ரெண்டு தீமோத்தையும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தில் இருந்த ஒரு பகுதியை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம் இன்றைக்கு எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திப்போம் அதே வசனத்தை தேவன் நம்மை அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கத்தான் விரும்புகிறார் அதற்காகத்தான் நம்மை படைத்தார் தேவன் நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு அந்த நோக்கம் என்னவென்றால் நாம் நம்மை படைத்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்கு தான் அவருடைய நோக்கம் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் அவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் அவருடைய சாயலை இந்த உலகத்தில் காட்ட வேண்டும் அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் நாம் யாருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோமோ அந்த தன்மைகளை நாம் வெளிப்படுத்த ஆரம்பிப்போம் என்பதில் சந்தேகமில்லை அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் வாழாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் கெடுத்து போடுகிறோம் அவருடைய நோக்கம் நம்மிலே நிறைவேறாவிட்டால் அந்த வாழ்க்கையிலே பயன் இருக்காது ஒருவேளை வாழ்க்கை நன்றாக இருக்கலாம் உலகத்தார் நம்மை பார்த்து புகழலாம் ஆனால் ஆண்டவர் அந்த வாழ்க்கையிலே மகிமைப்பட முடியாது எரேமியா பதினெட்டாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் களிமண்ணானது குயவனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது அந்த களிமண் குயவனுடைய கையிலே கெட்டு போகிற வேளையிலே அது அந்த குயவன் விரும்புகிறபடி வனைய அதனுடைய அழுக்குகளை எல்லாம் எடுத்து சீர்படுத்த விட்டு கொடுக்காத போது அந்த குயவன் தான் விரும்புகிற வேறு பாத்திரமாக அதை வனைய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறான் ஒரு நோக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பொருளை மனதிலே கொண்டவனாக அந்த குயவன் வனைந்து கொண்டிருக்கிறான் அந்த குறிப்பிட்ட எண்ண ஓட்டத்துக்கு இந்த களிமண் தன்னை ஒப்புக் கொடுக்காவிட்டால் அதனுடைய பயன் என்ன அது சரியாக வனையப்பட முடியாது தேவன் நம்மையும் கூட இப்பேற்பட்ட விதத்திலே தான் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார் அவர் ஒரு குயவனைப் போல நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார் நம்மை வனைவதற்கு முன்பாக நம்மை சுத்திகரிக்க வேண்டும் அவர் நம்மை வனைவதற்கு முன்பாக நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் அவர் நம்மை வனைவதற்கு முன்பாக நம்மை அவர் விரும்புகிறபடி உருவாக்க வேண்டும் அந்த களிமண் இந்த விதத்தில் கர்த்தாவினுடைய கரங்களிலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்குமானால் மாத்திரமே அவரால் தான் விரும்புகிற வண்ணமாக அழகான நேர்த்தியான பாத்திரமாக பயன்படுத்தப்பட முடியும் இன்றைக்கு பயனற்ற விதத்திலே பல பாத்திரங்கள் இருக்கின்றன பெண்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவுதான் ஸ்டீல் பாத்திரங்கள் எவர் சில்வர் என்று சொல்லுகிறோமோ அந்த பாத்திரங்கள் வீட்டில் எவ்வளவுதான் இருந்தாலும் பாத்திர கடையை உடனே புதிதாக காணப்படுகிற ஒரு பாத்திரத்தை அவர்கள் விரும்பி வாங்க முற்படுகிறார்கள் அதை வாங்கி என்ன செய்கிறார்கள் அநேகருடைய வீட்டில் நீங்கள் போய் பார்த்தால் பாத்திரங்களை வாங்கி ஒரு அட்டை பெட்டியில் போட்டு பறநிலை வைத்திருப்பார்கள் வருடத்திற்கு ஒரு முறை அதை எடுத்து நன்றாக கழுவி விளக்கி சுத்தப்படுத்தி திரும்ப அதை அதே பெட்டியில் போட்டு மேலே வைத்து விடுவார்கள் நாம் இப்பேற்பட்ட விதத்திலே வைக்கப்படுவதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை அவருடைய கரங்கடிலே பயன்படுத்தப்படுவதற்காக தேவன் நம்மை வனைய விரும்புகிறார் எனவே எந்த நாளிலும் கூட தேவன் கரத்தில் அவர் பயன்படுத்தும் வண்ணமாக உருவாவதற்கு நம்மை விட்டு ஆயத்தமா அதிலே கடினமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும் ஆனால் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது அர்ப்பணிக்கு ஆயத்தமா இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ அல்லது இன்போ அட் ஃபீபர் ஆன்லைன் டாட் தொடர்பு கொள்ளவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்